ஹாய், ஹலோ, வெல்கம் டு என் மீடியா. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயிலர் பற்றி பார்க்க போகிறோம்னா, ராகவா லாரன்ஸ் தயாரிப்பில் இயக்கத்தில் நடித்து வெளியாக போகிற படம் தான் காஞ்சனா 3 முனி பார்ட் 4. இப்போ அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரில் நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து ஒரே கெட்டப்பில் ஒரே லுக்கில் தான் இருக்கார். அதாவது இந்த ஓல்டு கெட்டப்பில் தான் காமிக்கப்படுது. வந்து யூத்தான இதெல்லாம் காமிக்கவே படலாம், ஆனால் கண்டிப்பாக படத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா போஸ்டர்லாம் அப்படி தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதில் ஓவியா மேம் வந்து ஒரு இதில் காமிக்க போகிறாங்க, கோவிஸ்தலா மேம் காமிக்க போகிறாங்க, மற்றும் பரசே காமிக்க போகிறாங்கன்னா. இதில் வந்து சூரி இருக்கார் காமெடிக்கு. வேறு இதில் மியூசிக் வந்து ஏதோ ஓரளவு நல்லா போகுது. ட்ரெய்லரில் லாஸ்ட் பகுதியில் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து கிராஃபிக்ஸ் இருக்குது, அதாவது இந்த காலமாடா மாடு குதிரைலாம் ஓட போகும்போது அப்படி தெரியும் அந்த கிராஃபிக்ஸ் இருக்குது. இவ்வளோ எஃபெக்ட் போட்டு படம் பண்ணுறாங்க, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திருக்கலாம். ரொம்ப அப்படியே பொம்மை மாதிரி தெரியுது. இப்போ ஷார்ட்டை பாருங்கள், ஆனால் ஏதோ ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த மாடு போகும்போதெல்லாம் பொம்மை மாதிரி பொம்மை சும்மா தவி தவி தாவி தாவி போகிற மாதிரி தான் காமிக்கிறது, ஓடுற மாதிரி தெரியவே இல்லை. மறக்க குதிரையும் அப்படி தான் அந்த போகும்போது தெரியும். வேறு வந்து அந்த ஒரு பே பண்ணோம்னா என்ன ஃபோக்கஸ் ஷாட் இருக்குன்னு கரெக்டாக இருக்குது, மியூசிக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இதே மாதிரியே இதில் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமு, ஒரு உதாரணத்துக்கு டிக்டாக் பண்ணுறது, ஒரு 2-3 பண்ணுறதை பெரிய கஷ்டம், ஒழுங்காக பாய் வசதி கரெக்டாக இருக்கிறது. இது மேல் அங்கிலேருந்து ஒரு ஷார்ட் இருக்குது, இதை பாருங்கள், பார்த்துருப்பிய. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பான்ட்டு அந்த டேரக்டராக தான் ராகவா லாரன்ஸுக்கு தான் தெரிஞ்சிருக்கேன். நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமு, ஒரு டிக்டாக், சின்ன டிக்டாக் 2 பேர் வச்சு எடுக்கிறது ஒழுங்காக எடுக்க முடியாது. ஒரு 6 பேர் வச்சு ஷார்ட் ஃபிலிமும் ஒழுங்காக எடுக்க முடியாது. இவ்வளோ க்ரௌடையும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்துருக்காருன்னா சூப்பர். வேறு இந்த படம் அது அதிகமான ஆர்வமாக இருந்தது அந்த ட்ரெய்லருக்கு. இந்த ட்ரெய்லரை பற்றி உள்ள கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெய்லர் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. வேறு இந்த படத்துக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீ, இந்த படத்தில் இவங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சி, எந்த டைலாக் பிடிச்சிருந்துச்சி, அதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டும் டைலாக் வரும். லாஸ்ட்டில் வந்து போன படத்தில் வந்து நான் மாசுனா நான் பக்கா மாஸ்ன்னு சொன்னார், இதில் வந்து நீ மாசுனா நான் டபுள் மாஸ் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் எல்லாமே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதில் மியூசிக், எடிட்டிங், டேரக்ஷன், ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அதையும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த ரிவ்யூ ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.